Ravi Colors. இது Ravi Departmental Stores இன் உரங்கம். Multi-branded innerwears. இக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், varieties and collections. 90s, night suits, sportswear, track pants என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். Ravi Colors. ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். கண்ணிமைக்கும் நேரத்தில் வண்டி பெட்டியை உடைத்து 2 லட்சம் ரூபாய் திருட்டு. சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. அரியாங்குப்பம் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது. மேலும் 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள். திருவுருவ சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நகராட்சி ஊழியர் பூ வாங்க சென்ற 1 நிமிடத்தில் வங்கியில் இருந்து எடுத்து வந்த ரூபாய் 2 லட்சத்தை பறிகொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டத்தைச் சேர்ந்த பழனியாண்டி என்பவர் நகராட்சி ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் பழனியாண்டி ரெட்டியபாளையத்தில் உள்ள வங்கியில் நகைகளை அடமானம் வைத்து ரூபாய் 2 லட்சத்து 19,000 ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு பின்னர் வங்கியின் வெளியில் நிறுத்தி வைத்திருந்த தனது ஸ்கூட்டரில் வைத்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது வழியில் பூக்கடை முன்பு வாகனத்தை நிறுத்திவிட்டு பூ வாங்க பழனியாண்டி சென்றுள்ளார். அந்த நேரத்தில் அவரது ஸ்கூட்டர் அருகே 2 மோட்டார் சைக்கிள்கள் வந்து நின்றுள்ளது. அதில் இருந்து இறங்கி 2 பேரும் கண்ணிமைக்கும் நேரத்தில் பைக்கின் பெட்டியை லாவகமாக உடைத்துள்ளனர். இதனை பார்த்த பழனியாண்டி தனது ஸ்கூட்டரை நோக்கி ஓடி வந்துள்ளார். அதற்குள் அந்த மர்ம நபர்கள் பணத்தை திருடி கொண்டு மோட்டார் சைக்கிளில் மின்னல் வேகத்தில் தப்பி சென்றுள்ளனர். தனது கண் எதிரே பணம் திருடு போனதை பார்த்த பழனியாண்டி அதிர்ச்சி அடைந்தார். மேலும் இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்கூட்டர் பெட்டியை லாவகமாக உடைத்து மர்ம நபர்கள் பணத்தை திருடி செல்லும் சிசிடிவி கேமரா காட்சியை வெளியிட்டு குற்றவாளிகளை ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் ரவுடியை வீடு புகுந்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றவர்களில் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த சங்கர் என்பவரது மகன் பொடிமாஸ் என்கிற சரத்குமார் பிரபல ரவுடி ஆவார். இவர் மீது வெடிகுண்டு வீச்சு, கொலை முயற்சி, ஆயுதங்கள் வைத்திருத்தல், அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மேலும் வெடிகுண்டு தயாரிப்பதில் கைதேர்ந்தவரான இவர் பல ரவுடிகளுக்கு வெடிகுண்டு சப்ளையராகவும் செயல்பட்டு வந்துள்ளார். இவருக்கும் கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த ஜெகன் கோஷ்டியினருக்கும் இடையே முன்விரோதம் எழுந்துள்ளது. இதன் காரணமாக சரத்குமார் கடந்த 2019 செப்டம்பர் மாதம் ஜெகனை வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்றுள்ளார். அதில் அவர் தப்பியுள்ளதை அடுத்து வெடிகுண்டு தயாரித்த வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைதான சரத்குமார் கடந்த ஜனவரி மாதம் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இவர் வெளியே இருந்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் என்பதால் இவர் ஊருக்குள் நுழையாமல் இருக்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனையொட்டி தமிழக பகுதிகளில் தங்கியிருந்த சரத்குமார் அவ்வப்போது புதுச்சேரிக்கு வந்தும் சென்றுள்ளார். கடந்த 24 புதுச்சேரிக்கு வந்த சரத்குமார் பாதுகாப்பு கருதி அரியாங்குப்பத்தில் உள்ள SP அலுவலகம் அருகே அரவிந்தர் நகரில் உள்ள தனது சகோதரி வீட்டில் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் மே 26 அதிகாலை 4 மணிக்கு சரத்குமார் தங்கியிருந்த அவரது சகோதரி வீட்டின் கதவை மர்ம கும்பல் ஒன்று தட்டியுள்ளது. சத்தம் கேட்டு எழுந்து வந்த சரத்குமாரின் மைத்துனர் வெங்கடேசன் கதவை திறந்தபொழுது வெளியில் வீச்சறிவாள்களுடன் நின்றிருந்த 10 பேர் கொண்ட கும்பல் வெங்கடேசனை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கை கால்களை கட்டி கழிவறையில் போட்டு பூட்டியது. பின்னர் தூங்கிக் கொண்டிருந்த சரத்குமாரை அந்த கும்பல் வீச்சறிவாளால் சரமாரியாக வெட்டியது. அதில் சரத்குமார் தலையில் பலத்த காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்துள்ளார். உடன் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து சரத்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவில் கிடைத்த தகவலின் பேரில் 10 பேர் கொண்ட கும்பலை தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தற்பொழுது சிசிடிவி வெளியாகியுள்ள நிலையில் இதனைக் கொண்டு 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் மேலும் 4 பேரை தேடி வருகின்றனர். முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளை ஒட்டி அரசு சார்பில் அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை எதிரே உள்ள ஜவஹர்லால் நேருவின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD 6முகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், KSP ரமேஷ்,
லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஜவஹர்லால் நேருவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொகையினை வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் ஆண்டுதோறும் மீனவ குடும்பம் ஒன்றிற்கு ₹5,500 வீதம் வழங்கப்பட்டு வருகிறது. மீன்பிடி தடைக்கால நிவாரணமானது நடப்பு ஆண்டிற்கு முதற்கட்டமாக 16,917 மீனவ குடும்பங்களுக்கு ₹30,30,43,500 ஒதுக்கீடு செய்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேற்படி மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையினை மீனவ குடும்பங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியினை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மே 27 துவக்கி வைத்தார். மேற்படி தொகையானது புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 8,287 குடும்பங்களுக்கும், காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 3,265 குடும்பங்களுக்கும் மற்றும் ஏனம் பகுதியைச் சேர்ந்த 4,870 குடும்பங்களுக்கும் மே 27 முதல் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. மாஹே பகுதியைச் சேர்ந்த 495 குடும்பங்களுக்கு இந்த தொகையானது வருகிற ஜூன் மாதம் முதல் தேதியில் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் மே 27 நிலவரப்படி கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 2. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 165,847. இன்று உயிரிழந்தோர் யாரும் இல்லை. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,962. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 2. காரைக்கால், ஏனாம் மற்றும் மாஹேவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் இல்லை. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 6. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,63,867. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 18. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 1,061. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 22,48,826 நபர்கள். அரியாங்குப்பம் கொம்யூன் காக்காயன் தோப்பு பகுதியில் எழுந்தருளியிருக்கும் முத்துமாரியம்மன் ஆலய 78 தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் காக்காயின் தோப்பு பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 78 செடல் மற்றும் திருத்தேர் விழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வேள்விகள் நடைபெற்றது. கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த விழாவை தொடர்ந்து ஒவ்வொரு தினங்களும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் திருவிழா மே 27 இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஊர் பெரியவர்கள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் தேர் இழுத்து அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர், துணைத் தலைவர் குணசீலன், செயலாளர் பச்சையப்பன், பொருளாளர் சரவணன், உறுப்பினர் சசிகலா, காண்டீபன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மணவெளி தொகுதி தானாம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு புதிய மின்மாற்றி மூலம் குடிநீர் விநியோகத்தை சபாநாயகர் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி தானாம்பாளையம் பகுதியில் நீண்ட நாட்களுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு போதுமான மின்சாரம் இன்மையால் குடிநீர் விநியோகம் அப்பகுதியில் தடைபட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை விரைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அப்பகுதியில் புதிய மின்மாற்றி அமைக்க துரித நடவடிக்கை எடுத்து புதிதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இயக்கி வைத்தார். இதன் மூலம் அப்பகுதியில் நிலவிய குடிநீர் பற்றாக்குறை முடிவிற்கு வந்தது. இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் சொந்த முயற்சியால் மணவெளி தொகுதி முழுவதும் உள்ள தெரு விளக்குகளை எரிய வைக்கும் பொருட்டு ஏற்கனவே 2,000 எல்இடி தெரு விளக்குகளை மின்துறைக்கு வழங்கியிருந்த நிலையில் மீண்டும் புதிதாக 1,000 எல்இடி தெரு விளக்குகளை தவளக்குப்பம் மின்துறைக்கு வழங்கி மணவெளி தொகுதியில் உள்ள அனைத்து வீதிகளிலும் தெரு விளக்குகள் எரிய வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் பழனிசாமி, உதவி பொறியாளர் சக்திவேல், இளநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், தவளக்குப்பம் வேளாண் கூட்டுறவு சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி, பாரதிய ஜனதா கட்சி மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்தி பாலன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் திடீரென பெய்த மழையின் போது பாகூர் பகுதியில் இடி விழுந்து 2 தென்னை மரங்கள் முற்றிலுமாக எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் திடீரென பெய்த மழையின் போது பாகூர் பகுதியில் திடீரென இடி விழுந்து
இரண்டு தென்னை மரங்கள் முற்றிலும் எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வெப்பச்சலனம் காரணமாக புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. பொதுமக்களை வாட்டி வதைக்கும் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்க அவ்வப்பொழுது லேசான மழை பெய்து வந்த நிலையில் மழைக்கு ஈடாக இடியும் பலமாக இடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்நிலையில் 26ஆம் தேதி வரை புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில், புதுச்சேரி மாநிலம் பாகூர் சிவன்கோவில் பின்புறம் உள்ள பங்களா வீதி அருகில் உள்ள விவசாய நிலத்தில் பளிச் பளிச்சென மின்னலுடன் இரண்டு தென்னை மரத்தின் மீது பலத்த சத்தத்துடன் படபடவென இடி விழுந்தது. மேலும் தீ மளமளவென பரவி தென்னை மரம் கொழுந்துவிட்டு எரிந்தது. மேலும் அப்பகுதியில் அதிக காற்று வீசியதால் கார்த்திகை தீபத்தின்போது கார்த்தி சுற்றுவது போன்று தீப்பொறிகள் அப்பகுதி முழுவதும் கொட்டியது. இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் மற்ற பகுதிகளுக்கு தீ பரவாமல் இருந்தது. இதனால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியிலும் இரவு தென்னை மரத்தின் மீது இடி விழுந்தது. தென்னை மரத்தில் இடி விழுந்து எரியும் வீடியோ காட்சிகள் மின்னல் வேகத்தில் சமூக வலைதளங்களில் பரவ தொடங்கியது. இதனால் பாகூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மே 26ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக பாகூர் பகுதியில் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்படைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வருகிற 30ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து மே 26ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ய தொடங்கியது. 3 மணி நேரம் நீடித்த இந்த மழையால் நகரம் மற்றும் கிராமப்பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்தது. குறிப்பாக புதுச்சேரியின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கக்கூடிய பாகூர் பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக புதுச்சேரியின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கக்கூடிய பாகூர் பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான நெல் வயல்களில் மழை நீர் புகுந்துள்ளது. குறிப்பாக நடவு செய்யப்பட்டுள்ள நெல் வயல், அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் வயல்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மழை பெய்தால் பயிர்கள் பாதிக்கும் என்றும் தேங்கியுள்ள நீரை அகற்ற வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்குவதை கண்டித்து ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மின்துறை தனியார் மயம் குறித்து விவாதிக்க காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் மாநில தலைவர் சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் சிவா, அவைத்தலைவர் எஸ் பி சிவக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், நிர்வாகி சேது செல்வம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் முருகன், பிரதேச செயலாளர் ராஜாங்கம், பெருமாள் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாநில தலைவர் கபிரியேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரி மின்துறை நல்ல நிலையில் லாபத்தில் இயங்கும்போது தனியார் மயமாக்கக் கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மின்துறை தனியார் மயமாக்கலை கண்டித்து வரும் 30ஆம் தேதி அல்லது 31ஆம் தேதி முதல் மனித சங்கிலி தெருமுனை பிரச்சாரம் பேரணி நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக தமிழகம் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழகம் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பேனர்களை உடனடியாக அகற்ற பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து அமைப்பு ஏற்படுத்த உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வல்லவன் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் வல்லவன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் பேனர் வைக்க தடை உள்ளதாகவும், அதனை மீறி வைக்கின்றவர்கள் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 90% பேனர்களை அகற்றிவிட்டதாகவும், பேனர் வைத்துள்ளவர்களே தானாக முன்வந்து அகற்றியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் பேனர் வைத்துள்ளதாகவும், அவற்றையும் அகற்ற உள்ளதாகவும், பேனர் வைப்பதும் அதன் பிறகு அகற்றுவதும் தற்போது நடைபெறுகிறது. பேனர் வைக்கும் போதே அவற்றை அகற்ற முடிவு செய்துள்ளதாகவும், இதற்கு காவல்துறையினர் உள்ளாட்சி உள்ளிட்ட துறைகளுடன் ஒருங்கிணைந்த ஒரு நிரந்தர அமைப்பினை ஏற்படுத்தி உள்ளதாகவும், இந்த அமைப்பு விரைவில் புதுச்சேரியில் பேனர் அகற்றும் பணியினை ஒருங்கிணைந்து துவங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம், வைக்கிறவங்க மேலே வழக்கும் போட்டிருக்கிறோம். அவங்களே கிட்டத்தட்ட 90% இடத்துல வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. விடுபட்ட இடத்துல வந்துட்டு மாவட்ட நிர்வாகம் அதை எடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதையும் மீறி அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது ரொம்ப இல்லை, எங்கேயோ ஒன்று இருக்குது. அதையும்
எடுப்பதற்கு நிரந்தரமாக இந்த பேனர் அகற்றுவதற்கு பிரத்யேகமான மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு குழு அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த குழு கண்டிப்பாக அடுத்த வாரம் முதல் செயல்பட தொடங்கும். மேலும் மின்துறை பிரச்சினையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இல்லை எனவும் தேவைப்பட்டால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் வல்லவன் தெரிவித்துள்ளார். வைக்கிற அன்றைக்கே வந்து எடுப்பதற்காக நிரந்தரமான ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறோம். அதனால் வந்துட்டு ஏன்னா இப்போ நம்ம என்ன தான் வழக்கு போட்டாலும் சொன்னாலும் இது மாதிரியான பிறந்தநாள் விலை இல்லை எல்லாத்தையும் மீறி வைக்கிறாங்க. அதை வந்துட்டு அனுமதி கூடாது அப்படின்றக்காக தான் இந்த நிரந்தரமான ஒரு அமைப்பு வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. என் தலைமையில் அது எல்லா துறைகளை சேர்ந்த ஊழியர்களை கொண்டு அதுக்கு பிரத்யேகமாக ஒரு வாகனத்தை கொடுத்து காவல்துறையுடைய துணையோடு வந்துட்டு போய் எடுப்பாங்க. பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை சேர்ந்தவங்களாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுவாங்க. புதுச்சேரி முதிரபாளையத்தில் தண்ணீர் தொட்டியில் இருந்த 8 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை வனத்துறை ஊழியர் லாவகமாக பிடித்து துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரி முதிரபாளையம் பகுதியில் உள்ள புத்தமாரியம்மன் கோவில் அருகே புதர்மண்டி உள்ள இடத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நல்ல பாம்பு ஒன்று சுற்றி வந்துள்ளது. இதனையடுத்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு காலை வேளையில் வந்த வனத்துறை ஊழியர் சண்முகம் தண்ணீர் தொட்டியில் இருந்த 8 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை லாவகமாக பிடித்து சாக்கு பையில் வைத்து வனத்துறைக்கு கொண்டு சென்றுள்ளார். புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியில் மே 26 மாலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதனையடுத்து தற்போது புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக புதுச்சேரி நகர பகுதிகளான உப்பளம், ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, உருளையன்பேட்டை, முத்தியால்பேட்டை ஆகிய இடங்களிலும், மதகடிப்பட்டு, காலாப்பட்டு, கனியக்கோவில் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த திடீர் கனமழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகினர். தனியார் சேவை நிறுவனம் மற்றும் உழவர்கரை நகராட்சி சார்பில் வேலைவாய்ப்பு முகாமிற்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை கிழக்கு கடற்கரை சாலையில் உழவர்கரை நகராட்சி மற்றும் தனியார் சேவை நிறுவனம் சார்பாக புதுவை இளைஞர்களுக்கு பல்வேறு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தொழில்நுட்ப ரீதியான வேலைவாய்ப்பு முகாம் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் தனியார் சேவை நிறுவன நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், மாணவ மாணவிகள், இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தினத்தந்தி யுவர் பேக்கர் சார்பில் பெண்களுக்கான கோலப் போட்டி மே 29 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் முதன்முறையாக தினத்தந்தி யுவர் பேக்கர்ஸ் நிறுவனம் இணைந்து 4 வார கோடை விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் முதல் வாரமாக கடந்த 15 ஞாயிற்றுக்கிழமை 1 முதல் 8 வரை மாணவர்களுக்கான ஓவியப் போட்டியும், 2வது வாரம் 22 கல்லூரி மாணவிகளுக்கான தினத்தந்தியின் தேவதை வாசிப்பு திறன் தனித்திறன் போட்டியும் வெற்றிகரமாக நடைபெற்றது. 3வது வாரமாக மே 29 ஞாயிற்றுக்கிழமை உப்பளம் பெத்தி செமினார் பள்ளியில் பெண்களுக்கான கோலப்போட்டி நடைபெற உள்ளது. இப்போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு வயது வரம்பு கிடையாது. போட்டியாளர்கள் புள்ளி கோலம், ரங்கோலி என எது வேண்டுமானாலும் வரையலாம் என்றும் அதற்கு போட்டியாளர்களுக்கு 1 மணி நேரம் கால அவகாசம் வழங்கப்படும். கோலமாவு, கலர் பொடியினை போட்டியில் கலந்து கொள்பவர்களை எடுத்து வர வேண்டும் என்றும், மேலும் பெண்களுக்கு கலகலப்பான சிறப்பு போட்டிகளும் நடைபெறுகிறது. இப்போட்டியில் கலந்து கொள்பவர்கள் காலை 8 மணிக்கு முன்னதாக வர வேண்டும். இப்போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்புவோர் 9841 4926 9962 9988 ஆகிய எண்களில் கட்டாயம் முன்பதிவு செய்ய வேண்டும். இப்போட்டியில் வெற்றி பெறுகின்றவர்களுக்கு மெகா பரிசும், கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நிச்சய பரிசும் வழங்கப்படுகிறது. பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு வெற்றி பெறும் பெண்களுக்கு பரிசுகள் வழங்குகிறார். வருகின்ற 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையன்று 9ஆம் முதல் 12ஆம் வரை மாணவர்களுக்கு வினாடி விழா போட்டி நடைபெறுகிறது. புதுச்சேரி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு தீப ஆராதனைகள் நடைபெற்றது.
பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபட உகந்த காலமாகும். பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் ஈசனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அந்த வகையில் மே 27 தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வைகாசி மாத பிரதோஷத்தை ஒட்டி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மஞ்சள், பால், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நந்தி பகவான் மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த பிரதோஷ சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் விரதம் இருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிவ ஆலயங்களிலும் பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கருவடிக்குப்பம் குரு சித்தானந்த சுவாமி கோவிலில் 185 ஆண்டு குரு பூஜை பெருவிழா மே 29 தேதி நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற குரு சித்தானந்த சுவாமி கோவிலில் 185 ஆண்டு குரு பூஜை பெருவிழா வரும் 29 தேதி நடைபெறுகிறது. இதற்கான விழா மே மாதம் 28 தேதி மாலை 5:30 மணிக்கு மங்கள இசையுடன் துவங்குகிறது. மாலை 6 மணிக்கு கலச பிரதிஷ்டை, கணபதி ஹோமம், பூர்ணாகிதி, தீப ஆராதனை நடைபெறுகிறது. 29 தேதி காலை 6 மணிக்கு கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், ருத்ர ஜபம் போன்றவை நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு குரு சித்தானந்த சுவாமிகள் குரு பூஜை அபிஷேக குழு சார்பில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. காலை 9 மணிக்கு பூர்ணாகிதியை தொடர்ந்து கலசம் புறப்பாடு நடைபெறுகிறது. 10 மணிக்கு சுவாமிக்கு கலசாபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெறுகிறது. தொடர்ந்து திருவாசகம் முற்றோதலும், 7,000 பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன், தேவ சேனாதிபதி குருக்கள் ஆகியோர் செய்து வருகின்றனர். முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை எதிரே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர்கள், தொண்டர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஜவஹர்லால் நேருவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்க பண்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாணவ மாணவியர்கள் தங்களது கோடை விடுமுறையை பயனுள்ள வகையில் கழிக்கும் விதமாகவும், அவர்களுக்கு புத்துணர்வு ஊட்டும் விதமாகவும் பாரத தாய் பண்பு பயிற்சி முகாம் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி வணிக பிரிவு சார்பாக அதன் தலைவரும் சருகு சேவகரும் ஆன சத்யராஜ் தலைமையில் நயினார் மண்டபம் சுதானா நகர் பகுதியில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமில் மாணவ மாணவியருக்கு நமது நாட்டின் பண்பாடு, கலாச்சாரம், தேசபக்தி, தெய்வபக்தி, நல்ல பழக்க வழக்கங்கள், கதைகள், அறிவு சார்ந்த விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் யோகா உள்ளிட்டவை கற்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர் முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் செல்வகணபதி, தொகுதி தலைவர் இன்பசேகர், கூட்டுறவு பிரிவு தலைவர் வெற்றி செல்வன், புதுவை மாநில செயற்குழு உறுப்பினர்கள், நகர மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த முகாமில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.22 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 86.39 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4,775 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 666 ரூபாய். இத்துடன் ஏமன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். சில்காஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.